வணக்கம் நண்பர்களே, இன்று மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை. இந்த மாடித்தோட்டத்துக்கு வருவோம், பார்க்கலாம். வாங்க மாடித்தோட்டத்துக்கு போகலாம். இந்த மாடித்தோட்டத்தில் என்னென்ன மாடித்தோட்டம் நமக்கு கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. கொஞ்சம் முதல்ல பழுத்து பறிச்சிட்டோம். நாட்டு தக்காளி, முள்ளங்கி அறுவடை பண்றோம். முள்ளங்கி பாருங்க, நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க. ரெண்டு முள்ளங்கி கிடைச்சிருக்கு. இந்த முள்ளங்கி இருக்கு, விளைஞ்ச பிறகு நம்ம பறிக்கலாம். அப்புறம் கீரை அறுவடை பண்ணலாம். நிறைய தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது எத்தனை தடவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வளர்ந்துட்டே இருக்கு. பாவைக்காய், இது வந்து மிதி பாவல். இது ஏற்கனவே ரெண்டு ஒரு தடவை பண்ணிட்டோம், இது ரெண்டாவது தடவை பண்ணுறோம். மல்லித்தலை, இன்னைக்கு தேவையான சமையலுக்கு தேவையான மல்லித்தலை நம்ம பறிக்கிறோம். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நண்பர்களே, இப்போ முதல் மாடியில் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது மாடிக்கு போகலாம் வாங்க. ரெண்டாவது மாடத்தில் உங்க வரவேற்கிறது இந்த ரோஜா செடி தான். இந்த ரோஜா செடி எப்படி பூத்திருக்கு பாருங்க. இன்னும் நிறைய மொட்டுகள்லாம் வச்சுருக்கு. ஒயிட் கலராக, மஞ்சள் கலராக இருந்து அப்புறம் ஒயிட் கலர் அப்படியே மாறுது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இந்த செடியும் வந்து நீங்கள் வரவே வராதுன்னு நினச்ச செடி தான். இப்போ எப்படி வந்துட்டுருக்கு பாருங்க. ரெண்டாவது மாடி தோட்டத்தில் வாங்க. ரெண்டாவது மாடி தோட்டத்தில் நமக்கு என்னென்ன காய்கறிலாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போங்க ஏற்கனவே இது ஹார்வெஸ்ட் பண்ண செடி தான். இப்போ ரெண்டாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். காராமணி, இது காராமணி ஏற்கனவே பறித்த செடி தான். இது சும்மா திரும்ப காய்ச்சிட்டு பாருங்க.
இது புளிச்சக்கரை, புளிச்சக்கரை செடி. இது வெண்டைக்காய் பறிக்கிறோம். இப்போ தக்காளி இது ரோஸ் வச்சு இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள மொட்டு வச்சிருக்கு. இதை பூக்கும் பாருங்க, ரெண்டு மூணு நாளில் பூக்கும். இது கேரட் செடி, முளைச்சி ஒரு மாதம் மேலே ஆச்சு. இதை நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சீசனில் கேரட் வருமா என்னன்னு தெரியாது. போட்டிருக்கோம், அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பின்னாடி பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி. இது கருப்பட்டி கொய்யான்னு சொல்லுவாங்க. இது செடி, தாவரம், பூ, அதனுடைய காய் எல்லாமே கருப்பு கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு இப்போ தான் தளர்த்து வருது, பார்க்கலாம். இது வந்து சவு பசலி. இது ரொம்ப அருமையான ஒரு கீரை வகை. இதில் இரும்புச்சத்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. இது வாங்கி எடுத்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே கொடி மேலே பந்தலை பிடிச்சிட்டு பாருங்கள். இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தாவரங்கள். இது ஒன்று பசலி நாட்டு. நண்பர்களே, இதுதான் இன்றைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம கிடைச்ச காய்கறிகள். எவ்வளோ காய்கறிகள் கிடைச்சிருக்கு பாருங்கள். மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.